செவ்வாய்க்கிழமை முதல் இன்றியமையா சேவைகளை தவிர பள்ளிகளும் பணியிடங்களும் மூடப்படும் என்று பிரதமர் லீ சியன் லாங் அறிவித்துள்ளதைத் தொடர்ந்து இந்த இரண்டு வாரங்களுக்குள் சிங்கப்பூரில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான மலேசியர்கள் நாடு திரும்புவார்கள் என ஜோஹர் குடிநுழைவுத்துறை எதிர்பார்க்கிறது. இருப்பினும் அதிக வருகையை சமாளிக்க அந்த துறை தயாராக இருப்பதாகவும் மாநிலத்திற்குள் அனைத்து நுழைவாயில்களும் வழக்கம் போல் இயங்குகின்றன எனவும் அதன் இயக்குநர் பஹாருதீன் தாஹிர் கூறினார். கோவிட்-19க்கு பலியான ஆயிரக்கணக்கானோருக்கு சீனா இன்று அஞ்சலி செலுத்தியது. ஒரு தேசிய துக்க விழாவில் சீன அதிபர் ஜீ ஜின்பிங் அந்த அஞ்சலிக்கு தலைமையேற்றார் என்று சின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பெய்ஜிங் ரத்து செய்துள்ளது. இந்த அஞ்சலி சீனர்கள் தங்கள் மூதாதையருக்கு மரியாதை செலுத்தும் கல்லறை நாளுடன் சேர்ந்து வந்துள்ளது. பெய்ஜிங் நேரப்படி காலை 10 மணிக்கு முன்னணி மருத்துவ ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் உட்பட இறந்தவர்களுக்கு துக்கம் அனுசரிக்க நாடு முழுவதும் 3 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதில் சீன பிரதமர் லீ கிச்சியாங்கும் கலந்து கொண்டார். துருக்கி ஒவ்வொரு வாரமும் 1 மில்லியன் சுவாச கவசங்கள், 5000 மருத்துவ பொருட்கள் மற்றும் 5000 லிட்டர் கிருமி நாசினிகளை உற்பத்தி செய்கிறது என்று அனதொலு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா நச்சுயிரிக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க ஆயுத படைகளின் தளபதிகள் குலுசி ஆக்கார் தொலைத்தொடர்பு சந்திப்பை நடத்தினார். அதிபர் ரசப் தாயிப் எர்டோகன் தலைமையிலான போராட்டத்தில் வெற்றி பெற தாங்கள் அமைச்சின் அனைத்து பிரிவுகளையும் அணிதிரட்டியுள்ளதாக அவர் கூறினார். துருக்கியில் 20,921 நேர்வுகள் பதிவு செய்யப்பட்ட வேளை மரண எண்ணிக்கை 425 அதிகரித்துள்ளது. சிகிச்சைக்கு பிறகு 484 பேர் முழுமையாக குணமடைந்துள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வாழ்க்கை வாரணும்னு இயற்கை வந்து ஒரு கிராஃப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அப்போ நீங்கள் ஹோப்ஃபுல்லாக தானே இருக்கணும். அதாவது கொரோனா வந்து உடனே இறந்துருவோம்னு இல்லை இல்லையா? ஸோ தட்ஸ் த பாயிண்ட். அதாவது அந்த பயத்தை நம்ம இன்ஃபெக்ஷன், கொரோனா இன்ஃபெக்ஷன்றது வேற, கொரோனா டெத்துன்றது வேற, கொரோனா வந்து இறக்குறவங்க வேறு. ஸோ அதுக்காக இந்த தெளிவாக நினைச்சேன். ப்ளஸ் இன்னொரு ஒரு சின்ன கருத்து, ஒரு பாசிட்டிவான விஷயம், என்னோட நண்பர்கள் மருத்துவ நண்பர்கள் கூட நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 4 நாள் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஹோப்ஃபுல் விஷயம் இருக்கு. நம்மளால அந்த தடுப்பூசி போடுறோம் இல்லையா? அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காலகாலமாக அந்த தடுப்பூசி போட்டு பழக்கம் இருக்கு. என்ன தடுப்பூசினா பிசிஜின்னு சொல்லுவோம். எதுக்கு போடுவாங்கன்னா அது வந்து காசநோய் சிபிக்காக போடுறது. ப்ளஸ் அது வந்து பல ஆய்வுகளில் என்ன வந்திருக்குன்னா முன்னாடியே அந்த காசநோய் தடுப்பூசி பிசிஜி போடுறதுனால ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக பல ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், டிபி வந்தாலும் லங்கு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல ப்ராட் ஸ்பெக்ட்ரம் லங் இன்ஃபெக்ஷன் வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுறதா பிசிஜி வேக்சின் போட்டதுனால ஹெல்ப் பண்ணுறதா வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த பிசிஜி பாலிசின்னு சொல்லுவாங்க, அதாவது எந்தெந்த நாட்டுக்கு வேக்சின் ஸ்கெடியூலில் ஒரு குழந்தைங்க தடுப்பூசிகள் போடுறத வந்து ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா பிசிஜியும் ஒரு பாட்டாக இருக்கிற நாடு வந்து இந்த கொரோனாலேருந்து இப்போ முக்கால்வாசி இடத்துல தப்பிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெயினில் வந்து அந்த ஸ்பெயின் இட்லியில் யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பிசிஜி வேக்சின் போட மாட்டாங்க. எப்போ தேவைப்பட்டதோ தேவைப்பட்டால் மட்டுமே போடுவாங்க. அதாவது ஒரு பீஸ் கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறாங்க, டிபி இருக்கிற கண்ட்ரிக்கு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பர்பஸ்ஃபுல் ட்ராவல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அந்த பிசிஜி பற்றி அவங்க போடுவாங்க. ஸோ இதெல்லாம் போடலை அவங்க ஊரில். ஸோ அதெல்லாம் வந்து கொரோனாவோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வழி வழியாக போட்டுட்ருக்கோம். அதை நம்ம ஊரில் ஒரு பழக்கமாக இம்யூனைசேஷன் ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா போட்டிருக்காங்க, நம்மளும் போட்டிருக்கோம், நம்ம குழந்தைங்களுக்கும் போட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ நான் த பாயிண்ட் இஸ் பிசிஜி போட்டால் கொரோனாவோட தாக்கம் கம்மியாக இருக்கும்னு ஒரு பாசிட்டிவ் சைன் வந்துருக்கு. இது நான் சொல்லிட்டேன், இப்போ டாக்டர் சீல் அடிச்சு சொல்லிட்டாரு, இது வந்து உண்மை கிடையாது. இதை பற்றி நிறையா இன்னும் ஸ்டடீஸ் வரணும். வருங்காலத்தில் வந்து இன்னும் இது வந்து ப்ரூவ் பண்ணப்படணும், நிறைய ஆய்வுகள் இது மேலே மேற்கொள்ளணும். பட் இப்போதைக்கு ஒரு சைன் ஆஃப் ஹோப், கொரோனா வந்து எல்லாமே அழிஞ்சிருமா கிடையாது. நம்ம நாட்டில் இந்தியாவில் தாக்கம் கொரோனா கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பிசிஜி வேக்சின் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பெரியவங்களை எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் பேசியிருந்தோம் இல்லையா, ரொம்ப முக்கியமான விஷயம். பெரியவங்க இந்த பிசிஜி பற்றின ஒரு பாயிண்ட்டு, ஹோப் உங்களாருக்கும் ஹோப் கொடுக்கணும்,
பயந்துடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ வி ஆர் பிரேக்கிங் டவுன் த ஃபேக்ட்ஸ். இது வந்து அசால்ட் தைரியம் உருவாக்கணும், அப்போ நம்ம ரோட்டில் சுற்றலாமா ஃப்ரீயாக இருக்கலாமெல்லாம் கிடையாது. வீட்டில் லாக்டவுன், வி ஹேவ் டு பீ லாக்டவுன், பட் தெர் இஸ் அ சைன் ஆஃப் ஹோப் தட் இந்த கொரோனா வந்து வெளியே வரதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும்ன்றதுக்காக ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இட். ப்ளஸ் நான் பெரியவங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, கண்டிப்பாக நம்ம பெரியவங்களை பார்த்துக்கணும். உடம்பளவில் மட்டும் தெளிந்து பார்த்துக்கிட்டா போதாது, மனசளவுலையும் நம்ம அவங்களை கொஞ்சம் நல்ல ஒரு ஹெட் ஸ்பேஸில் வச்சுக்கணும். வயசானவங்க முக்கியமாக பயந்து போயிடுவாங்க, ஐ மீன் இறந்து போயிடுவாங்க, ரொம்ப பயத்தில் இருக்காங்க. தயவுசெய்து லெட்ஸ் கிவ் தம் சம் ஹோப். பயம் நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்கள் உயிருக்கு எதுவும் ஆபத்து கிடையாது, உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுங்க. ஏன்னா 95 வயசில் இட்லியில் இன்னும் முன்னாடியே ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு இல்லையா, ஒரு உமன் ஃபாட் கொரோனா சி கேம் அவுட். யூஎஸ்ல நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பேர் அந்த 85-95 பிராக்கெட்ல 85-95 வயசுலேயே அவங்க வெளியே வந்திருக்காங்க கொரோனாலேருந்து ஹாஸ்பிட்டல் போய். ஸோ இஸ் ஆல் பாசிட்டிவ் சைன்ஸ் தட் பெரியவங்களுக்கும் இது ஒன்றும் ஆகாது, ப்ளஸ் நம்ம நாட்டில் வாய்ப்புகள் பாதிப்பு கம்மியாக இருக்கும்னு ஒரு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ அதனால் அது நீங்கள் நல்ல ஒரு சொல்லுங்கள், உட்காந்து பேசுங்க. இஎம்ஐ டென்ஷன், வேலைக்கு போனால் பாஸ் டென்ஷன், என்ன என்ன சம்பளம், டிராஃபிக், கண்ணாமண்ணன் 1000 டென்ஷன், இதெல்லாம் இருக்கிறதுனால உங்கள் நீங்கள் என்றைக்காக உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டீங்களா இல்லை இல்லையா? எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு கதை இருக்குது. அது முக்கியமாக நம்ம பெரியவங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற உலகத்தோட ஒரு அழகான உலகத்தை, டெக்னாலஜி கம்மியாக இருக்க ஒரு அழகான உலகத்தை பார்த்து வளர்ந்தோம். ஸோ ப்ளீஸ் ஸ்பெண்ட் டைம் வித் தம், உட்காருங்க. அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாராக இருந்தாங்கன்னா உட்காந்து அவங்ககிட்ட ஒரு 4 வார்த்தைகள், அவங்கெல்லாம் அவங்ககிட்ட எதிர்பார்க்கறது நம்மகிட்டலாம் எதிர்பார்க்கறது ஒரு 4 வார்த்தைகள் அவ்வளோதான். ப்ளஸ் நம்மளோட ப்ரெசன்ஸ், நம்ம டைம், அதுதான் எதிர்பார்க்குறேன். ப்ளீஸ் லெட்ஸ் கிவ் தேட் டு தெம். அண்ட் வீட்டில் உங்கள் பேர உங்களுக்கு குழந்தைங்க இருந்துச்சுன்னா உங்கள் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க விளையாட்டும், தாத்தா பாட்டி பேர குழந்தைங்களோட விளையாடுறது மேலே ஒரு சந்தோஷமே கிடையாது. ப்ளஸ் அதுக்கான சந்தோஷம் நான் கொடுக்கேன். ப்ளஸ் எல்லாருமே குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்க இந்த நேரத்தில். ப்ளஸ் பெரியவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பொறுப்பெல்லாம் பண்ண யங்ஸ்டர்ஸ் வெளியே சுத்த வேண்டாம், பிகாஸ் யூ குட் பி அ கேரியர் ஹூ பிரிங்கிங் அன் இன்ஃபெக்ஷன் ஹோம் ஃபார் எல்டர் இன் தி ஹவுஸ். இதெல்லாம் பண்ணணும் பேசுது. ப்ளஸ் சாப்பாடு கண்ணாமண்ணா சாப்பிட வேணாம். ஐ ஹவ் ஆல்வேஸ் ஸ்போக்கன் அபவுட் தட். 2 மீல்ஸ் சாப்பிட்டா போதும், நம்ம அதிகமாக நம்ம ஓடுறது கிடையாது, வேலைகள் ஃபிசிக்கலாக பண்ணுறது இல்லை. ஸோ இந்த தருணத்தில் நம்ம 2 மீல்ஸ் சாப்பிட்டா போதும், தட்ஸ் எனஃப் ஃபார் யுவர் பாடி. டோன்ட் ஓவர் ஈட், பிகாஸ் ஓவர் ஈட்டிங் ஆல்சோ ப்ளஸ் ஓவர் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் இந்த நேரத்தில் நம்ம ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, என்ன போகுதுன்னு தெரியல. கொரோனா பற்றி எங்கள் டிவி பார்த்தா கொரோனா, வாட்ஸ்அப் பார்த்தா கொரோனான்ற பட்சத்தில் என்ன சாப்பிட்றோம் நமக்கு இதில் கண்ணாமண்ணா சாப்பிட்றது. ஸோ அது பண்ணாதீங்க, பிகாஸ் தட் இஸ் தட் ஆல்சோ யூனோ ஹேம்பர் யுவர் இம்யூனிட்டி, உங்கள் இம்யூனிட்டி குறைக்கும். ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நடக்க இடம் இருந்துச்சுன்னா நடக்க இடம் இல்லையா, வீட்டுக்குள்ள ஹோம் பேஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் யூடியூப் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் சோ மெனி ஒர்க் அவுட்ஸ், யூனோ யூ கேன் ஜஸ்ட் சூஸ் ஒன் ஆஃப் தம். 20-30 மினிட்ஸ் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணணுன்றது என்னோட கருத்து. இந்த சாப்பிட்ற விஷயங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் அண்ட் யூனோ பழங்கள், வெஜிடபிள்ஸ் பேஸ்ட் விஷயங்கள் சாப்பிடுங்க. ஈவன் ஃபார் யோர் ஃபுட் யூனோ தேன் ஹேவிங் பிஸ்கெட்ஸ் யூனோ வாட் எவர், எதுவுமே கிடைக்கலனா இட்ஸ் ஓகே, யூ கேன் ஹேவ் யூர் பிரெட் அண்ட் ஸ்டஃப், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரை டு ஈட் ரியல் ஃபுட்ஸ். தட்ஸ் மை பாயிண்ட். ஹோல் ஃபுட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படி சாப்பிட பண்ணிக்கோங்க ரெண்டு வேலை. ப்ளஸ் இவ்வளோ விஷயங்கள் இந்த தருணத்தை ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு ஒரு கேள்விப்பட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இது வந்து எல்லா மருத்துவர் மனசில் இருக்கிற ஒரு விஷயம். மருத்துவர்கள் இந்த தருணத்தில் அவங்க உயிரை பணைய வச்சு, எல்லா மருத்துவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அதை பணைய வச்சு என்னது நினைக்க மாட்டேன். அது வந்து சில விஷயங்கள் கைமீறி போகும்போது பேஷண்ட்ஸ்க்கு அது ஆயிரம்னால ஆகலாமே தவிர, பட் மருத்துவர்கள் கைவிடணும், எந்த பேஷண்ட்டும் கைவிட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் போராடுறவங்க ஒரு ஒரு மருத்துவரும் போராடுவாங்க. இதை நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்வேன், நான் ஒரு மருத்துவர்ன்றதுக்காக இதை நான் பேசல, தயவுசெய்து தெளிவாக சொல்கிறேன். எல்லா மருத்துவரோட காமன் ஆட்டிடியூடு தான், ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றணும், ஒரு நோயை குணப்படுத்தணும். நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்து அப்படி தாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணும்போதே வென் யூ சி ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் ஆரம்பிக்கும்போது எங்களோட பிளட் நாங்களே கையில் குத்தி எங்கள் ரத்தத்தை வர வச்சுன்னா யூஸ் டு டு த பிளட் டெஸ்ட், அப்போ கூட நாங்கள் அடுத்தவங்க ரத்தத்தை எடுத்தோம் அப்படி கிடையாது. ஸோ பெயின் மருத்துவம்னாலே நாங்கள் வந்து வலிகள் தாங்கிட்டு நாங்கள் வந்து சேவை பண்ணணுன்றது எல்லா மருத்துவருக்குமே இன்கிரியண்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் தயவுசெய்து இது ஏன் நான் சொல்லிக்கிறேன்னா, நேற்றுக்கு அந்த காந்தி ஹாஸ்பிட்டல் என்ன தெலுங்கானாவில் வந்து யாரோ ஒருத்தர் இறந்துட்டாலும் சொல்லிட்டு போய் மருத்துவர் அடிக்கிறது, இந்த மருத்துவருக்கு எகேன்ஸ்டாக அந்த வயலன்ஸ் இருக்குல்லையே அடிக்கிறது, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உடைக்கிறது, யாரோ பேஷண்ட் எதாவது ஆகிட்டா தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி. இன்றைக்கி நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும், இது வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யார் ஃப்ரண்ட் லைனில் இருந்து போராடுறா நம்ம எல்லாருக்காகவும் இல்லையா, உங்களுக்காக முக்கியமாக யார் போராடுறாங்க, மருத்துவர்கள் ப்ளஸ் அவங்க சார்ந்தவர்கள் இல்லையா.